புதுசா ஒரு ஹேட்ச்பேக் வாங்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்களா, இல்ல மாருதி சுசுகியோட செலீரியோ வாங்கலாம்ன்ற பிளான்ல இருக்கீங்களா? அப்படி நீங்க பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளானை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுங்க. ஏன் இப்படி சொல்ற அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு எர்மீன். மாருதி சுசுகியில 2017 லான்ச் பண்ண கார் தான் செலீரியோ. லான்ச் பண்ணும்போது பெட்ரோல் வெஹிக்கிள் மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டீசல் இன்ஜினில் லான்ச் பண்ணாங்க. 2015 800cc லான்ச் பண்ண டீசல் இன்ஜின் மக்கள் இடத்துல அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை, சேல்ஸும் வந்து பெருசாக சேல்ஸ் இல்லை அப்படின்றதுனால அதை 2017 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செலீரியோட எந்த ஒரு மைனர் சேஞ்சஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேஸ் லிஃப்ட் எதுவுமே பண்ணலை, BS6 அப்டேட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த காரில் அப்டேட் கொடுக்குறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா வந்து ஒரு மைனர் சேஞ்சஸ் அந்த மாதிரி கிடையாது, டோட்டலாக செலீரியோ பிளாட்ஃபார்மே மாற்றி நியூ காராக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸாக இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த செலீரியோவில் மைனர் மாடல் சேஞ்சஸ்லாம் பண்ணல, ஃபுல்லாகவே ஃபேஸ் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஃபுல் ஃபேஸ் லிஃப்ட் அப்படின்னா வந்து டோட்டலாகவே அதோட செலீரியோட பிளாட்ஃபார்மே டோட்டலாக மாற்றுறாங்க. ஹைட்டு வித்து லென்த்து எல்லாமே டோட்டலாக மாறுது, டிசைன் டோட்டலாகவே மாறுது. இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன், அது வரைக்கும் ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள். ஆல்ரெடி இருக்கிற செலீரியோவில் 1000cc இன்ஜின், 67 BHP பவரும், 90 Nm டார்க்கு, 5-speed டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற செலீரியோவில் ரெண்டு டைப் ஆஃப் இன்ஜின் கொடுக்குறாங்க. பெட்ரோல் இன்ஜின்லேயே வந்து 1 liter அண்ட் 1.2 liter இந்த ரெண்டு டைப்பில் கொடுக்குறாங்க. அண்ட் 5-speed மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுமே கொடுக்க போகிறாங்க. 1000cc இன்ஜினில் 67 BHP பவரும், 90 Nm டார்க்கும், 5-speed மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. 1.2 liter இன்ஜினில் 82 BHP பவரும், 113 Nm டார்க்கு, 5-speed மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே ஒரு கேட்சி லுக்காக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதோட டிசைன் டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. இது பார்க்கறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஷிஃப்ட் அப்படியே கொஞ்சம் சின்னது பண்ணி ஒரு காம்பேக்டாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டு கிரில்லு சைடு லுக்கு அண்ட் ரியர் லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் அப்படியே கொஞ்சம் காம்பேக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே டிசைனில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டு அந்த கிரில் முத கொண்டு எல்லாமே வந்து ஷிஃப்ட் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டீரியர்லேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நியூ செலீரியோ எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா September 1st இல்லைன்னா October 1st லான்ச் பண்ணுறதா பிளானில் இருக்கிறாங்க. நியூ ஃபியூச்சர் நியூ லுக்கோட லான்ச் ஆகிற செலீரியோவை யாரெல்லாம் வாங்கலான்ற பிளானில் இருக்கீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக ஸ்மால் செக்மெண்ட்ல ஒரு ஹேட்ச்பேக்கு இல்லைன்னா ஒரு செலீரியோ வாங்கலான்ற பிளானில் இருந்தவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. நியூ லுக் நியூ ஃபியூச்சரோட லான்ச் ஆக போகிற செலீரியோவை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன கார் வாங்கலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.